வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பதுடன் தொலைக்காட்சியின் காலை நேர பிரதான செய்தி அறிக்கைகளுடன். செய்திகளுடன் இணைந்து கொள்ளும் நான் சுதர்சினி சிவஞானம். வவுனியாவில் தொற்று நீக்கும் செயற்பாடு பரவலாக முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. கொரோனா வைரஸ் பரவலை கட்டுப்படுத்துவதற்காக நாடளாவிய ரீதியில் அமுல்படுத்தப்பட்டிருந்த பயண கட்டுப்பாடுகள் நாளை தினம் தளர்த்திக் கொள்ளப்பட உள்ள நிலையில் வவுனியா நகரில் தொற்று நீக்கும் செயற்பாடுகள் இன்று முன்னெடுக்கப்பட்டன. சுகாதார பிரிவினர், இராணுவம், போலீசாரின் ஏற்பாட்டில் வவுனியா பேருந்து நிலையம் மற்றும் வங்கிகளின் தன்னியக்க இயந்திரங்கள், வியாபார நிலையங்கள் உட்பட நகரின் முக்கிய பகுதிகள் தொற்று நீக்கும் செயற்பாடுகள் இன்றைய தினம் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. நாடளாவிய ரீதியில் அமுல்படுத்தப்பட்டுள்ள பயணத்தடை இன்றும் தொடர்கின்றது. கொரோனா வைரஸ் பரவல் காரணமாக நாடளாவிய ரீதியில் அமுல்படுத்தப்பட்டுள்ள பயணத்தடை இன்றைய தினமும் அமுலில் உள்ளது. நாளை அதிகாலை 4 மணியுடன் பயண கட்டுப்பாட்டு காலம் நிறைவடைய உள்ளதாக அரசாங்கம் அறிவித்துள்ளது. எனினும் நாளை தொடக்கம் எதிர்வரும் 31ஆம் தேதி வரையில் நாளாந்தம் இரவு 11 மணி முதல் அதிகாலை 4 மணி வரை பயண கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட உள்ளதாக அரசாங்கம் ஏற்கனவே அறிவித்துள்ளது. இந்த நிலையில் பயண கட்டுப்பாடு காரணமாக வட மாகாணத்தின் யாழ்ப்பாணம், கிளிநொச்சி, மன்னார், முல்லைத்தீவு மற்றும் வவுனியா ஆகிய நகரங்கள் மக்கள் நடமாட்டமின்றி வெறிச்சோடி காணப்படுகின்றன. ஏனைய மாகாணங்களிலும் மக்கள் வீடுகளுக்குள் முடங்கியுள்ளதால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது. பயண கட்டுப்பாடுகள் அமலில் உள்ள காலத்தில் பொதுமக்கள் அத்தியாவசியமற்ற பயணங்களில் ஈடுபடுகிறார்களா என்பதை கண்காணிப்பதற்காக நாட்டின் பல பகுதிகளிலும் போலீசார், ராணுவத்தினர் இணைந்து கண்காணிப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டு வருகின்றனர். மக்கள் மருத்துவ தேவை உள்ளிட்ட அத்தியாவசிய தேவைகளுக்கு மாத்திரம் நடமாட அனுமதி வழங்கியுள்ளனர். வீதிகளில் நடமாடுபவர்களை ராணுவம் மற்றும் போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு தேவையின்றி நடமாடுபவர்களை எச்சரித்து அனுப்புகின்றனர். நாடளாவிய ரீதியில் அனைத்து வர்த்தக நிலையங்களும் மூடப்பட்டுள்ளதுடன் அரசு தனியார் போக்குவரத்துகளும் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. மேலும் தனியார் மருத்துவமனைகள் திறக்கப்பட்டுள்ளன. எனினும் மக்களின் நடமாட்டமின்றி 3வது நாளாக இன்றும் முழுமையாக நாடு முடங்கியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. நுவர்லியா மாவட்டம் நோர்வுட் பிரதேச சபை தலைவர் ரவி குழந்தைவேல் கோவிட் தொற்றுக்கு உள்ளாகியுள்ளார். நுவர்லியா மாவட்டம் நோர்வுட் பிரதேச சபையின் தலைவர் ரவி குழந்தைவேலுக்கு கோவிட் வைரஸ் தொற்று இருப்பது டிக்கோயா வைத்தியசாலையில் நேற்று மேற்கொள்ளப்பட்ட ஆன்டிஜென் பரிசோதனையில் உறுதியாகியுள்ளதாக வைத்தியசாலையின் விசேட மருத்துவர் உபுல் ரத்னஸ்ரீ தெரிவித்துள்ளார். நோர்வுட் பிரதேச சபையின் தலைவருக்கு கோவிட் வைரஸ் தொற்றியமைக்கான அறிகுறிகள் தென்பட்டதால் அவர் 3 நாட்களுக்கு முன்னர் PCR பரிசோதனை செய்து கொண்டுள்ளார். அந்த பரிசோதனை அறிக்கை கிடைக்காத காரணத்தினால் இவர் நேற்று டிக்கோயா வைத்தியசாலையில் ஆன்டிஜென் பரிசோதனை செய்து கொண்டுள்ளார். அந்த பரிசோதனையில் குழந்தை வேலுக்கு கோவிட் வைரஸ் தொற்று இருப்பது உறுதியாகியுள்ளது. இதனையடுத்து பிரதேச சபை தலைவரின் குடும்பத்தினர் சுய தனிமைப்படுத்தலுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளனர். பிரதேச சபை தலைவர் கடந்த சில தினங்களில் நோர்வுட் பகுதியில் திறப்பு விழாக்கள் உட்பட பல வைபவங்களில் கலந்து கொண்டிருந்தார் என தெரிய வருகின்றது. இதேவேளை கடந்த 13ஆம் தேதி மாதாந்த சபை அமர்வு இடம்பெற்றமையினால் சபையின் உறுப்பினர்கள் அனைவருக்கும் PCR பரிசோதனை மேற்கொள்ள இருப்பதாகவும் நோர்வுட் பிரதேச சபை தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. உயிர்காக்கும் உன்னத பணியில் மன்னார் இளைஞர்கள் ஈடுபட்டுள்ளனர். கொரோனா தொற்றாளர்களுக்கான கட்டில்கள் உருவாக்கும் பணியில் மன்னார் இளைஞர்கள் ஈடுபட்டுள்ளனர். நாட்டில் தீவிரமாக பரவி வரும் கொரோனா தொற்று நிலைமையின் காரணமாக மாவட்டங்கள் தோறும் தொற்றிற்கு உள்ளாகும் கொரோனா தொற்றாளர்களுக்கு சிகிச்சை வழங்கக்கூடியவாறான ஏற்பாடுகள் சுகாதார பிரிவினரால் மேற்கொள்ளப்பட்டு வரும் நிலையில் அதற்கு இணையாக இளைஞர் விவகார அமைச்சர் நாமல் ராஜபக்சவின் ஆலோசனை மற்றும் வழிகாட்டல்களுக்கு அமைவாக 10 நாட்களில் 10,000 கட்டில்கள் எனும் செயற்திட்டம் நாடளாவிய ரீதியில் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. அதற்கமைவாக மன்னார் மாவட்ட இளைஞர்களும் தமக்கு வழங்கப்பட்டுள்ள உன்னத பணியை திறம்பட ஆற்றி வருகின்றனர். மன்னார் மாவட்ட தேசிய இளைஞர் சேவைகள் மன்ற மாவட்ட காரியாலயத்தின் ஊடாக மாவட்டங்களில் உள்ள அனைத்து பிரதேச செயலாளர் பிரிவுகளிலும் பிரதேச சம்மேளனங்கள் ஊடாக கொரோனா நோயாளர்களை பராமரிப்பதற்கான கட்டில் உருவாக்கும் பணி நடைபெற்று வருகின்றது. அந்த வகையில் மன்னார் மாவட்டத்தில் உள்ள மன்னார், நானாட்டான், முசலி, மாந்தை மேற்கு மற்றும் மடு ஆகிய 5 பிரதேச செயலாளர் பிரிவுகளிலும் உள்ள பிரதேச சம்மேளனங்களிலும் 50 கட்டில்கள் உருவாக்கும் பணி நடைபெற்று வருகின்றது. மன்னார் மாவட்ட தேசிய இளைஞர் சேவைகள் மன்றத்தில் அங்கம் வகிக்கும் இளைஞர் ஜுவதிகள் கலந்து கொண்டு குறித்த செயற்திட்டத்தை முன்னெடுத்து வருகின்றனர்.
யாழ்ப்பாணம் காரிநகரில் திருமண கலப்பு நிகழ்வில் கலந்து கொண்டவர்களிடம் கூழ் வாங்கி பருகிய போலீஸ் உத்தியோகத்திற்கு இடமாற்றம் வழங்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் காரிநகரில் திருமண கலப்பு ஒன்றின் பின்னர் கூழ்காய்ச்சி குடித்த 9 பேர் தனிமைப்படுத்தலுக்கு உட்படுத்தப்பட்டுள்ள நிலையில் அவர்களிடம் கூழ் வாங்கி பருகிய போலீசாருக்கு இடமாற்றம் வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. காரிநகரில் உள்ள வீடொன்றில் பலர் சேர்ந்து கூழ்காய்ச்சி குடிப்பதற்காக சுகாதார உத்தியோகத்தர்களுக்கு தகவல் கிடைத்துள்ளதாகவும் இதன் மூலம் தெரிய வந்துள்ளது. அங்கு சென்ற சுகாதார உத்தியோகத்தர்கள் கூழ்காய்ச்சி குடித்த 3 குடும்பங்களை சேர்த்து 9 பேரை சுய தனிமைப்படுத்தலுக்கு உட்படுத்தியுள்ளனர். அத்துடன் அடையாளம் கண்டு அவர்களை சுய தனிமைப்படுத்தலுக்கு உட்படுத்தியதாகவும் திருமண சம்பந்த கலப்பு ஒன்றின் பின்னரே தாம் கூழ் காய்ச்சியதாக அவர் தெரிவிக்கின்றனர். தனிமைப்படுத்தப்பட்டவர்களிடம் கூழ் வாங்கி பருகியதாக போலீசார் இருவர் அடையாளம் காணப்பட்ட நிலையில் அவர்களில் ஒருவருக்கு உடனடியாக நடைமுறைக்கு வரும் வகையில் இடமாற்றம் வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. நாடு எதிர்வரும் சில நாட்களில் முகம் கொடுக்கக்கூடிய மிக மோசமான நிலைக்கு தகவல்களை உரியவாறு முகாமை செய்வது குறித்து மேலும் அவதானம் செலுத்த வேண்டியது அவசியமாகும் என மருத்துவ ஆய்வுக்கூட சேவை செயல் வல்லுநர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. கொரோனா வைரஸ் தொற்று தொடர்பான தகவல்கள் அரசாங்கத்திற்கும் ஜனாதிபதிக்கும் முறையாக வழங்கப்படாமையினால் அரசாங்கமும் சுகாதார அமைச்சும் வெவ்வேறு நிலைப்பாடுகளை அடிப்படையாக கொண்டு செயற்படுகின்றன. அதனால் நாடு பாரிய அச்சுறுத்தலுக்கு முகம் கொடுத்திருக்கின்றது என மருத்துவ ஆய்வுக்கூட சேவை தொழில் வல்லுநர்கள் சங்கத்தின் தலைவர் ரவிக்குமதேஸ் தெரிவித்துள்ளார். நாடு எதிர்வரும் சில நாட்களில் முகம் கொடுக்கக்கூடிய மிக மோசமான நிலைக்கு தகவல்களை உரியவாறு முகாமை செய்வது குறித்து மேலும் அவதானம் செலுத்த வேண்டியது அவசியமாகும். நாட்டில் தற்போது கொரோனா வைரஸ் தொற்று மிக வேகமாக பரவி வருகின்றது. அதுகுறித்து விரிவாக ஆராய்வதற்கும் அதன் அடிப்படையில் மதிப்பீடுகளை செய்வதற்கும் தகவல்களையும் தரவுகளையும் சரியாக பேண வேண்டும். அதேவேளை தற்போது PCR பரிசோதனைக்கான மாதிரிகளை பரிசோதிப்பதற்கான ஆய்வுக்கூட வசதிகள் அவற்றின் இயல்மையை கடந்துள்ளன. அத்தோடு தொற்றை கண்டறிவதற்கு PCR பரிசோதனைகள் மாத்திரமே தங்கியிருக்கும் நிலை காணப்படுகின்றது. அதனால் தொற்றை கட்டுப்படுத்துவதற்கான தனிமைப்படுத்தல் நடவடிக்கைகள் பெரிதும் பாதிக்கப்படுகின்றன. தொற்றை கண்டறிவதற்கான பரிசோதனைகளின் நிலை தொடர்பில் தொற்றுநோய் தடுப்பு பிரிவு நாளாந்தம் அறிக்கையிட வேண்டும். ஆனால் அவ்வாறு அறிக்கையிடப்படாதமையினால் தொற்றின் பாரதூரத்தன்மையை மதிப்பீடு செய்வது கடினமானதாக மாறியுள்ளது. அதேபோன்று இந்த தகவல்களை முறையாக பேணுவதற்குரிய செயற்திட்டம் எதுவும் வகுக்கப்படாமை பாரிய குறைபாடாக காணப்படுகின்றது என தெரிவித்துள்ளார். முகாம்களில் தங்க வேண்டிய சந்தர்ப்பங்கள் ஏற்படும் போது மக்கள் முகக்கவசம் அணிவது கட்டாயம் என தொற்று நோயல் பிரிவின் பணிப்பாளர் சுதத் சமரவீர தெரிவித்துள்ளார். சீரற்ற காலநிலையுடன் கொரோனா பரவல் அதிகரிக்கக்கூடிய அபாயம் உள்ளது. எனவே வெள்ளம் உள்ளிட்ட அனர்த்தங்களால் பாதிக்கப்பட்டு நலன்புரி முகாம்களில் தங்க வேண்டிய நிலை ஏற்படும் நபர்கள் அவ்வாறான சந்தர்ப்பங்களில் முகக்கவசம் அணிதல் உள்ளிட்ட அடிப்படை சுகாதார விதிமுறைகளை பின்பற்ற வேண்டியது அத்தியாவசியமானதாகும் என தொற்று நோயியல் பிரிவின் பணிப்பாளர் விசேட வைத்திய நிபுணர் சுதர் சமரவீர தெரிவித்துள்ளார். கொழும்பில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இவ்வாறு தெரிவித்தார். கொரோனா தொற்றாளர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும் போது மரணங்களின் எண்ணிக்கையும் அதிகரிக்கக்கூடும். அதற்கமைய தொற்றாளர்கள் எண்ணிக்கை அதிகரிப்புடன் மரணங்களின் எண்ணிக்கை அதிகரிப்பதென்பது இயல்பாகும். எனினும் இதனை துரிதமாக கட்டுப்படுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். இவ்வாறிருக்க கடந்த சில தினங்களாக நாட்டில் மழையுடனான சீரற்ற காலநிலை நிலவுகிறது. இதன் காரணமாக பாதிக்கப்படும் மக்கள் நலன்புரி முகாம்களில் தங்க வேண்டிய நிலை ஏற்படலாம். எனினும் இதுபோன்ற சந்தர்ப்பங்களில் கூட பொதுமக்கள் மிக அவதானமாக செயற்பட வேண்டும். பெருமளவானோர் ஒரு முகாமில் தங்க வேண்டி ஏற்படும் போது ஒருவருக்கு தொற்று காணப்பட்டால் கூட அது அங்குள்ள சகலருக்கும் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடும். எனவே முகாம்களில் தங்க வேண்டிய சந்தர்ப்பங்கள் ஏற்படும் போது மக்கள் முகக்கவசம் அணிவது கட்டாயம் என்பதோடு தமது குடும்பத்தாருடன் மாத்திரம் இருக்க வேண்டும். ஏனோரிடம் தனிநபர் இடைவெளியை பேணுவது அத்தியாவசியமானதாகும் என தெரிவித்துள்ளார். அரசியல் தேவைகளை நிறைவேற்றிக் கொள்ள கொரோனா செயற்பாட்டை பயன்படுத்தும் அரசின் முயற்சியை ஐக்கிய மக்கள் சக்தி கண்டித்துள்ளது. அரசியல் தேவைகளை நிறைவேற்றவும் நெருங்கிய நண்பர்களின் பொருளாதாரத்தை வலுப்படுத்தவும் கொரோனா தொற்றை பயன்படுத்தும் அரசாங்கத்தின் முயற்சியை கண்டிப்பதாக ஐக்கிய மக்கள் சக்தி தெரிவித்துள்ளது. 3 அலைகளின் போதும் அரசாங்கம் பொறுப்பற்ற வகையில் செயற்பட்டுள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் பொதுச் செயலாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான ரஞ்சித் மத்தும பண்டார அறிக்கை மூலம் தெரிவித்துள்ளார்.
குறித்த அறிக்கையில் முதலாவது கொரோனா அலை ஏற்பட்டிருந்த போது அரசாங்கம் பொது தேர்தலுக்கு வேட்பு மனு கோரியது. இரண்டாவது அலை தொடர்பிலான சுகாதார தரப்பினரின் முன்னெச்சரிக்கையையும் பொருட்படுத்தாது 20வது திருத்தத்தை நிறைவேற்றுவதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டன. கொரோனா வைரஸ் பிறழ்வுகள் நாட்டில் பரவுவதற்கான சந்தர்ப்பம் உள்ளதாக சுகாதார அதிகாரிகள் எச்சரித்திருந்த நிலையில் அரசாங்கம் உக்ரைன் பிரஜைகளை அழைத்து வந்தது. அரசாங்கம் பெருந்தொற்று நிலைமை குறித்து எவ்வித கரிசனையுமின்றி செயற்படுவதற்கு இந்த நடவடிக்கைகள் ஆதாரமாக அமைந்துள்ளன. மூன்றாவது அலையில் முழு நாடும் சிக்கியுள்ள நிலையில் நாட்டின் இறைமைக்கு பாரிய அச்சுறுத்தலை ஏற்படுத்தக்கூடிய துறைமுக நகர ஆணைக்குழு சட்டமூலத்தை நிறைவேற்றுவதற்காக எதிர்வரும் 19ஆம் 20ஆம் திகதிகளில் நாடாளுமன்றத்தை கூட்டுவதற்கு அரசாங்கம் எடுத்துள்ள தீர்மானம் அரசாங்கத்தின் தாந்தோன்றித்தனமான போக்கை எடுத்தியம்புவதாகவும் அதனை ஐக்கிய மக்கள் சக்தி வன்மையாக கண்டிப்பதாகவும் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நாட்டில் மேலும் 2371 கொரோனா தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். நாட்டில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் மொத்த எண்ணிக்கை 140,471 அதிகரித்துள்ளது. மேலும் 2371 பேருக்கு கொரோனா தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ள நிலையில் இந்த அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளதாக ராணுவ தளபதி ஜெனரல் சவீந்திர சில்வா தெரிவித்துள்ளார். இந்த தொற்றாளர்கள் அனைவரும் சித்திரை புத்தாண்டு கொத்தணியுடன் தொடர்புடையவர்கள் என ராணுவ தளபதி குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பான அறிக்கையை சுகாதார மேம்பாட்டுப் பணியகம் வெளியிட்டுள்ளது. அதன் அடிப்படையில் கொரோனா தொற்றுக்கு உள்ளானவர்களில் மேலும் 1352 பேர் பூரண குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர். இதனால் தொற்றிலிருந்து குணமடைந்தவர்களின் மொத்த எண்ணிக்கை 117,220 அதிகரித்துள்ளது. இந்த நிலையில் கொரோனா தொற்றுக்குள்ளாகி மேலும் 20 பேர் உயிரிழந்துள்ளதாக சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் உறுதிப்படுத்தியுள்ளார். அதன்படி நாட்டில் கொரோனா தொற்றுக்குள்ளாகி உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 941 அதிகரித்துள்ளது. அதனால் தொற்றிலிருந்து குணமடைந்தவர்கள் மற்றும் உயிரிழந்தவர்களை தவிர்த்து தற்பொழுது 24,701 தொற்றாளர்கள் வைத்தியசாலைகள் மற்றும் கொரோனா சிகிச்சை நிலையங்களில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். வடக்கு மாகாணத்தில் நேற்றைய தினம் 61 கொரோனா தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். யாழ்ப்பாண மாவட்டத்தில் 36 பேர் உட்பட வடக்கு மாகாணத்தில் மேலும் 61 பேர் கொரோனா தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக வடக்கு மாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளர் ஆவண்ணா கேதீஸ்வரன் அறிவித்துள்ளார். யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலை ஆய்வுக்கூடம் மற்றும் பல்கலைக்கழக ஆய்வுக்கூடம் என்பவற்றில் 858 பேரின் மாதிரிகள் நேற்று பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டன. யாழ்ப்பாண மாவட்டத்தில் 36 பேரும் முல்லைத்தீவு மாவட்டத்தில் 6 பேரும் இதன்போது கிளிநொச்சி மாவட்டத்தில் 6 பேரும் என தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். முல்லைத்தீவு வைத்தியசாலை தனிமைப்படுத்தல் பிரிவுக்கு அனுமதிக்கப்பட்ட 3 பேருக்கு தொற்று உறுதியாகியுள்ளது. மல்லாவி சுகாதார மருத்துவ அதிகாரி பிரிவில் 3 பேருக்கு தொற்று கண்டறியப்பட்டுள்ளது. அவர்கள் மூவரும் சுய தனிமைப்படுத்தலில் தனிமைப்படுத்தப்பட்டவர்கள் என்று இதன் மூலம் தெரிவிக்கப்படுகின்றது. கிளிநொச்சி சுகாதார மருத்துவ அதிகாரி பிரிவில் 2 பேருக்கு தொற்று கண்டறியப்பட்டுள்ளது. அவர்கள் தொற்றாளர்களுடன் முதல்நிலை தொடர்பாளராக சுய தனிமைப்படுத்தலில் தனிமைப்படுத்தப்பட்டவர்கள் என்றும் இதன் மூலம் தெரிவிக்கப்படுகின்றது. பூநகரி சுகாதார மருத்துவ அதிகாரி பிரிவில் 3 பேருக்கு தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. தருமபுரம் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட ஒருவருக்கு தொற்று உறுதியாகியுள்ளது. வவுனியா சுகாதார மருத்துவ அதிகாரி பிரிவில் தனிமைப்படுத்தப்பட்டிருந்த ஒருவருக்கு தொற்று கண்டறியப்பட்டுள்ளது. அத்துடன் யாழ்ப்பாண பல்கலைக்கழக வவுனியா வளாக மாணவர்கள் 6 பேருக்கு தொற்று உருவாகியுள்ளது. வவுனியா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட 5 பேருக்கு தொற்று உறுதியாகியுள்ளது. யாழ் மாவட்டத்தில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட 18 பேருக்கும் சுகாதார மருத்துவ அதிகாரி பிரிவுகளில் 16 பேருக்கும் யாழ்ப்பாணம் சிறைச்சாலையில் இருவருக்கும் என 36 பேருக்கு தொற்று கண்டறியப்பட்டுள்ளது. இதனை யாழ் போதனா வைத்தியசாலை தனிமைப்படுத்தல் விடுதியில் அனுமதிக்கப்பட்ட 15 பேருக்கு தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. அவர்களில் இருவர் யாழ்ப்பாண மாவட்ட செயலக உத்தியோகத்தர்கள் ஆவர். சாவகச்சேரி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட 2 பேருக்கு தொற்று உறுதியாகியுள்ளது. திருநெல்வேலி நொதர்சன் சென்ட்ரல் தனியார் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட ஒருவருக்கு தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. யாழ்ப்பாண மாநகர சுகாதார மருத்துவ அதிகாரி பிரிவில் ஒருவருக்கு தொற்று கண்டறியப்பட்டுள்ளது. கோப்பாய் பிரதேச சுகாதார மருத்துவ அதிகாரி பிரிவில் 7 பேருக்கு தொற்று உறுதியாகியுள்ளது. சாவுக்குச்சேரி சுகாதார மருத்துவ அதிகாரி பிரிவில் 3 பேருக்கு கொரோனா தொற்று கண்டறியப்பட்டுள்ளது. சண்டிலிப்பாய் சுகாதார மருத்துவ அதிகாரி பிரிவில் 5 பேருக்கு தொற்று உறுதியாகியுள்ள நிலையில் வடக்கு மாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளர் ஆவண்ணா கேதீஸ்வரன் இந்த தகவலை வெளியிட்டுள்ளார்.
ஈஸ்டர் தாக்குதல் விசாரணை தொடர்பான சட்டம அதிபரின் அறிவிப்பு தொடர்பில் சிஏயிடம் அறிக்கை கோரப்பட்டுள்ளது. தனது பதவி காலத்தினுள் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்களின் சந்தேக நபர்கள் மற்றும் தாக்குதல் நடத்தியவர்களுக்கு எதிராக தன்னால் குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்ய முடிந்துள்ளதாக சட்டம அதிபர் நேற்றைய தினம் பொதுமக்களுக்கு அறிவிப்பு ஒன்றை விடுத்துள்ளார். இது தொடர்பில் சிஐடியிடம் அறிக்கை கோரப்பட்டுள்ளதாகவும் இதன் மூலம் தெரிவிக்கப்படுகின்றது. குற்றப்பிரிவினர் திணைக்களத்தின் விசாரணைகள் இதுவரை முழுமை பெறாததால் தனக்கு இவ்வாறு குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய முடியாது என சட்டம அதிபர் நேற்று குற்றம் சாட்டியிருந்தார். இந்த விடயம் தொடர்பில் குற்றப்புலனாய்வு திணைக்களத்திடம் இருந்து அறிக்கை ஒன்றை பெற்றுக்கொள்ள உள்ளதாக அமைச்சர் சரத் வீரசேகர தெரிவித்துள்ளார். இஸ்ரேலில் உள்ள இலங்கையர்களுக்கு இலங்கை தூதரகம் விசேட அறிவிப்பு ஒன்றை விடுத்துள்ளது. இஸ்ரேலில் ஏற்பட்டுள்ள அவசர நிலைமையின் கீழ் அங்கு வசிக்கும் இலங்கையர்களை அவதாகனமாக இருக்குமாறு இஸ்ரேலின் டெல் அவிக் நகரில் உள்ள இலங்கை தூதரகம் விசேட அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளது. இஸ்ரேலில் தோன்றியுள்ள அனுமதியற்ற சூழ்நிலையால் அமைதியற்ற சூழ்நிலை காரணமாக மக்கள் அதிகமாக ஒன்று கூடும் இடங்களுக்கு செல்வதை தவிர்க்குமாறு இலங்கையர்கள் தேவையற்ற பயணங்களை மேற்கொள்ள வேண்டாம் என்றும் இஸ்ரேலில் உள்ள இலங்கை தூதரகம் அறிவித்துள்ளது. நாடளாவிய ரீதியில் பயணத்தடை அமுலில் உள்ளோரை யாழ்ப்பாணத்தில் மோட்டார் சைக்கிளில் வந்த குழு வீட்டுக்குள் அத்துமீறி நுழைந்து அட்டகாசம் செய்துள்ளது. யாழ்ப்பாணம் புதிய செம்மணி வீதியில் உள்ள வீடொன்றுக்குள் அத்துமீறி நுழைந்த கும்பல் ஒன்று வீட்டின் ஜன்னல் கண்ணாடிகளை அடித்து நொறுக்கியும் மோட்டார் சைக்கிள், துவிச்சக்கர வண்டி, வீட்டில் இருந்த பொருட்கள் என்பவற்றையும் அடித்து உடைத்து அட்டகாசம் புரிந்துவிட்டு தப்பிச் சென்றுள்ளது. நாடளாவிய ரீதியில் பயணத்தடை அமுலில் உள்ள நிலையில் நேற்றிரவு குறித்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. இந்த தாக்குதல் சம்பவத்தில் வீட்டிலிருந்த 3 பேர் காயம் அடைந்துள்ளதாகவும் வீட்டிலிருந்த இளைஞன் ஒருவரின் தங்க சங்கிலி ஒன்றையும் தாக்குதலாளிகள் கொள்ளையடித்து சென்றுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சுமார் 20 மேற்பட்டவர்கள் மோட்டார் சைக்கிள்களில் வந்து அட்டகாசம் புரிந்துள்ளனர். இதேவேளை குறித்த கும்பல் மதுபோதையில் அப்பிரதேசத்தில் நீண்ட நேரமாக நின்று அட்டகாசம் புரிந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. சம்பவம் தொடர்பில் கோப்பாய் போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். பொருளாதார மட்டத்தில் பாதிக்கப்பட்டுள்ள விவசாயிகளுக்கு நிவாரணம் வழங்க யோசனை முன்வைக்கப்பட்டுள்ளதாக விவசாயத்துறை அமைச்சர் மகிந்தானந்த அளுத்கமிகை தெரிவித்துள்ளார். விவசாயிகள் தம்புள்ள பொருளாதார மத்திய நிலையம், தம்புத்தேகம பொருளாதார மத்திய நிலையம் ஆகியவற்றிற்கு கொண்டு செல்லும் மரக்கறிகள் மற்றும் பழங்களை பிரதேச செயலாளர் ஊடாக கொள்வனவு செய்வதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என விவசாயத்துறை அமைச்சர் மகிந்தானந்த அளுத்கமிகை தெரிவித்துள்ளார். நாடு தழுவிய ரீதியில் பயணத்தடை விதிக்கப்பட்டுள்ள நிலையில் விவசாயிகள் தம்புள்ள மற்றும் தம்புத்தேகம பொருளாதார மத்திய நிலையங்களுக்கு தங்களின் விவசாய உற்பத்திகளை கொண்டு சென்றுள்ளார்கள். கொழும்பு மெனிங் மொத்த விற்பனை மத்திய நிலையத்திற்கு கொண்டுவரப்பட்ட மரக்கறிகள் மற்றும் பழங்கள் கொழும்பு பிரதேச செயலாளர் ஊடாக கொள்வனவு செய்யப்பட்டுள்ளது. கோவிட் வைரஸ் தாக்கத்தை கட்டுப்படுத்தும் நோக்கில் நாடு தழுவிய ரீதியில் பயணத்தடை விதிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக விவசாயிகள் பாதிக்கப்பட்டுள்ளனர். பொருளாதார மட்டத்தில் பாதிக்கப்பட்டுள்ள விவசாயிகளுக்கு நிவாரணம் வழங்க யோசனை முன்வைக்கப்பட்டுள்ளது. மரக்கறி மற்றும் பழங்கள் மொத்த உற்பத்தியாளர்களிடமிருந்து உற்பத்திகளை நேரடியாக பெற்றுக் கொள்ள தீர்மானிக்கப்பட்டுள்ளது. அதற்கான நடவடிக்கைகளை பிரதேச செயலக பிரிவின் ஊடாக முன்னெடுக்கப்படுகின்றது என தெரிவித்துள்ளார். நாட்டில் நிலவும் சீரற்ற காலநிலை காரணமாக 4 பேர் உயிரிழந்துள்ளனர். நாட்டில் நிலவும் சீரற்ற காலநிலை காரணமாக 4 பேர் உயிரிழந்துள்ளதுடன் மேலும் 2 காயமடைந்துள்ளதாக இடர் முகாமைத்துவ மத்திய நிலையம் அறிவித்துள்ளது. அத்துடன் 7 மாவட்டங்களில் 11,074 குடும்பங்களைச் சேர்ந்த 42,252 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். அந்த வகையில் வடக்கு மாகாணத்தில் பலத்த காற்று வீசி வருகின்றது. இதனால் மின் வட்டங்கள் அறுந்து விழக்கூடிய சூழ்நிலை காணப்படுகின்றது. இவ்வாறு அறுந்து விழுந்திருப்பது அவதானிக்கப்படாமல் உடனடியாக மின்சார சபைக்கு அறிவிப்பதுடன் மின்சார சபையினர் வந்து மின் இணைப்பு துண்டிக்கும் வரை அருகில் இருந்து ஒருவரையும் செல்லவிடாது காத்திருப்பது சமூக நலன் பேணுமாறு மக்கள் வலியுறுத்தப்படுகின்றனர். எந்த நேரமும் தொடர்பு கொள்ளக்கூடிய இலங்கை மின்சார சபையின் தொலைபேசி இலக்கத்திற்கு தொடர்பு கொள்ளும்படி கேட்டுக் கொள்ளப்படுகின்றீர்கள். 0121-202-4444 என்ற இலக்கத்திற்கு அறிவிக்க முடியும் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது. இதேவேளை கேகாலை மண்சரிவில் ஒருவரும் காலி வெள்ள சிக்கி இருவரும் உயிரிழந்துள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது. கம்பஹா மாவட்டத்தில் மாத்திரம் வெள்ளம் காரணமாக 6 பேர் உயிரிழந்ததாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. கடும் மழை, வெள்ளம், பலத்த காற்று, மண்சரிவு மற்றும் மரம் முறிந்து விழுந்தமை உள்ளிட்ட அனர்த்தங்களினால் கேகாலை, கொழும்பு, கழுத்துறை, கம்பஹா, குருநாகல், காலி மற்றும் மாத்திரை ஆகிய மாவட்டங்கள் அதிகளவில் பாதிக்கப்பட்டுள்ளன.
இந்த மாவட்டங்களில் 2,750 குடும்பங்களைச் சேர்ந்த 11,542 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக அனர்த்த முகாமித்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது. கம்பஹா மாவட்டத்தில் கழினி, அன்னலகல, வத்தலை, மகரத்தி விழுப்பிட்டிய, மினுவாங்கொடை, மீரியகமட்டம், தொலம்பி ஆகிய பிரதேசங்களில் வெள்ளம் காரணமாக 1,385 குடும்பங்களைச் சேர்ந்த 6,119 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். அத்துடன் 85 வீடுகள் பகுதியளவில் சேதமடைந்துள்ளன. மாத்தறை மாவட்டத்தில் மாத்தறை, கம்பருப்பிட்டி, திகோட, பீடபத்திர, அகுரச, கிரியமட்டம், அத்ரலி ஆகிய பிரதேசங்களில் வெள்ளம் மற்றும் பலத்த காற்றினால் 663 குடும்பங்களைச் சேர்ந்த 2,806 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் 98 வீடுகள் பகுதியளவில் சேதமடைந்துள்ளன. கேகாலை மாவட்டத்தில் ரம்புக்கனை, ரணவெல்ல, புலப்பட்டிய, கேகாலை, வரபகல, அரகச, தெகையொகட்ட, தெரணிய, எட்டியந்தோட்டை மற்றும் மாவனல் ஆகிய பிரதேச செயலக பிரிவுகளில் 325 குடும்பங்களைச் சேர்ந்த 1,132 பேர் பாதிக்கப்பட்டுள்ளன. மரமுறிந்து விழுந்தமை மற்றும் மண்மேடு சரிந்து விழுந்தமையால் 19 வீடுகள் பகுதியளவில் சேதமடைந்துள்ளன. கொழும்பு மாவட்டத்தில் ஸ்ரீஜயவர்த்தனபுர கோட்டை, சீதாவகை, கடுவளை மற்றும் மகரகம் ஆகிய பகுதிகளில் வெள்ளம் மரமுறிந்து விழுந்தமை காரணமாக 270 குடும்பங்களைச் சேர்ந்த 1,115 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ள 42 குடும்பங்கள் தற்காலிகமாக நலன்புரி முகாம் ஒன்றில் தங்க வைக்கப்பட்டுள்ளன. குருநாகல் மாவட்டத்தில் ராமண, பலன மற்றும் பிரியல்ல ஆகிய பிரதேசங்களில் வெள்ளம் காரணமாக 105 குடும்பங்களை சேர்ந்த 366 நபர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். களுத்துறை மாவட்டத்தில் புலச்சிங்கள பிரதேச செயலக பிரிவில் கடும் மழை காரணமாக 4 குடும்பங்களை சேர்ந்து 7 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். காலி மாவட்டத்தின் நாளோட பிரதேச செயலக பிரிவில் வெள்ளம் காரணமாக இரு குடும்பங்களைச் சேர்ந்த 4 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் இருவர் உயிரிழந்துள்ளனர். துறைமுக நகர விடயத்தில் அரசாங்கம் தன்னிச்சையாக செயற்படுவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் முஜ்முர் ரஹ்மான் குற்றம் சுமத்தியுள்ளார். துறைமுக நகரம் தொடர்பாக சட்டமூலத்திற்கு எதிராக பல தரப்பினருக்கு எதிராக கொள்கை கொண்டுள்ள நிலையில் அரசாங்கம் தன்னிச்சையாக செயற்படுவதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் முஜ்பூர் ரஹ்மான் குற்றம் சுமத்தியுள்ளார். எதிர்க்கட்சித் தலைவர் காரியாலயத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். அரசியல் கட்சித் தலைவர்களின் சந்திப்பொன்றை நேற்று இடம்பெற்ற போது எதிர்வரும் 19 மற்றும் 20 திகதிகளில் துறைமுக நகரம் தொடர்பான சட்டமூலம் குறித்து விவாதம் நடத்தி அன்று மாலை அதனை பெரும்பான்மையுடன் நிறைவேற்றிக் கொள்வதற்கு அரசாங்கம் முயற்சித்திருக்கின்றது. குறித்த சட்டமூலத்தில் உள்ள குறிப்பிடத்தக்க சில விடயங்கள் தொடர்பில் உயர்நீதிமன்றத்தினால் சபாநாயகருக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. உயர்நீதிமன்றத்தின் தீர்மானங்கள் தொடர்பாக சபாநாயகர் எதிர்வரும் 18 திகதி மாலை நாடாளுமன்ற உறுப்பினருக்கு அறிவிப்பார். இதனிடையே குறித்த சட்டமூலம் தொடர்பாக பல தரப்பினருக்கு உயர்நீதிமன்றில் அடிப்படை உரிமைமீறல் மனுக்களை தாக்கல் செய்தனர். அரசியல் தரப்பினருக்கு புறம்பான பல விடயங்கள் இந்த சட்டமூலத்தில் அடங்கியுள்ளது. எனவே நாட்டின் அரசியலமைப்பு சவால் விடுக்கும் வகையிலான சட்டமூலம் என்ற வகையில் எதிர்க்கட்சியினருக்கு ஏனைய நாடாளுமன்ற உறுப்பினர்களும் சட்டத்துறை சார்ந்தவர்களும் உயர்நீதிமன்றில் அடிப்படை உரிமை மீறல் மனுவை தாக்கல் செய்தனர். இதன் அடிப்படையில் குறித்த சட்டமூலத்தில் அரசியலமைப்புக்கு ஏற்ப பாதிப்பு மிக்க விடயங்கள் உள்ளடங்கவா என்பது குறித்து பயன்மிக்க விடயங்கள் உள்ளனவா என ஆராய்ந்த பின்னரே உயர்நீதிமன்றம் தீர்மானத்தை வெளியிட்டுள்ளது. யாழ்ப்பாணம் பொன்னாணியில் கைவிடப்பட்ட நிலையில் காணப்பட்ட கையடக்க தொலைபேசிகள் மீட்கப்பட்டுள்ளன. யாழ்ப்பாணம் பொன்னாணையில் கைவிடப்பட்ட நிலையில் காணப்பட்ட 2 ரப் மற்றும் 4 தொலைபேசிகள் மீட்கப்பட்டுள்ளன. நேற்று மாலை 5:30 மணியளவில் இளைஞர்கள் சிலரால் இந்த பொருட்கள் மீட்கப்பட்டுள்ளன. பொன்னாளி வரதராஜ பெருமாள் ஆலயத்தில் செல்லும் பிரதான வீதிகள் பொன்னாணி மேற்கு மங்களேஸ்வரர் வீதிக்கு திரும்பும் இடத்தில் நீர்க்குழாய் அருகில் அமைக்கப்பட்ட மூடி இல்லாத சீமெந்து கட்டிக்குள் பொலித்தீன் பை ஒன்றுடன் வைக்கப்பட்டிருந்த நிலையில் இந்த பொருட்கள் மீட்கப்பட்டுள்ளன. இதன்போது ரப் மற்றும் தொலைபேசி பயன்படுத்தப்பட்ட
கூடியவாறு நல்ல நிலையில் காணப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. நேற்று மாலை 3 மணிக்கு பின்னர் இவை போடப்பட்டிருக்கலாம் என கூறப்படுகின்றது. இது தொடர்பாக வட்டுக்கோட்டை போலீசாருக்கு அறிவிக்கப்பட்டதுடன் சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் அவற்றை பெற்றுக் கொண்டுள்ளனர். 2 ரப் மற்றும் 4 கையடக்க தொலைபேசிகள் யாருடையது என்பது தொடர்பில் இதுவரை தெரியவில்லை. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகின்றது. தொடர்ந்தும் டான் செய்திகளோடு இணைந்திருங்கள். வணக்கம்.